சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் பணிக்கு சேர்ந்த முதல் நாளே இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசனா இணைந்திருக்கிறார். பிரசனா, பணிக்கு சேர்ந்த முதல் நாளே இரண்டு தொழிலாளர்கள் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரம் என்ன? பட்டாசு ஆலை உரிமை பெற்றுதான் நடத்தப்படுகிறதா? சக்தி, அதாவது இந்த விருதுநகர் சாத்தூர் அருகே நடைபெற்ற இந்த பட்டாசு ஆலை விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மோகன் என்கின்ற தொழிலாளி வெறும் 10,000 ரூபாய் கடன் நெருக்கடிக்காக அவர் ஏற்கனவே பணிபுரிந்து வந்த தொழிற்சாலை வந்து விதிமீறி செயல்பட்ட காரணத்தினால் சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக கடந்த 2 மாத காலமாக வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலே இருந்திருக்கிறார். அந்த 2 மாத காலம் வந்து தன் குடும்பத்தை வந்து நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த கிராம பகுதியிலிருக்கக்கூடிய பலரிடமும் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார். அந்த ஆலை அந்த சம்பந்தப்பட்ட அவர் வேலை பார்த்த தொழிற்சாலை வந்து இந்த மாதம் வந்து மீண்டும் இயக்கப்படும் என்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மோகனிற்கு அந்த ஆலை வந்து இயக்கப்படாமல் இருந்திருக்கின்றன. கடன் கொடுத்தவர்கள் வந்து கடனை கேட்டு தொடர்ச்சியாக மிரட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று அவர் வந்து முதல் நாளாக அவருடைய பரிச்சயமே இல்லாத ஏதோ ஒரு மற்ற ஒரு தொழிற்சாலைக்கு வந்து வேலைக்கு சென்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே பணிபுரிந்த அந்த பழைய தொழிற்சாலையில் அவர் வந்து மருந்து கலவைக்கு உதவியாளராக இருந்த சூழலில் முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் வந்து இன்று மருந்து கலவைக்கு உண்டான பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அதனாலே அந்த விபத்தானது தற்போது ஏற்பட்டு நான்கு தொழிலாளர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரம் வந்து தற்போது விசாரணையில் வந்து முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கின்றன. இங்கே அதாவது இந்த சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இந்த விதிமீறி செயல்படக்கூடிய தொழிற்சாலையிலும் சரி, அதே போல் சீல் வைக்கப்பட்ட தொழிற்சாலையில் பணிபுரிந்திருக்கக்கூடிய தொழிலாளர் நிலை என்பது குறித்து கேட்பதற்கு இந்த பகுதி சாத்தூர் பகுதியுடைய வார்டு உறுப்பினர் வெற்றிச்செல்வனுடன் நேரடியை கேட்கலாம். சார் வணக்கம். இங்க வந்து என்ன தொழிற்சாலைகள் வந்துட்டு இப்ப வந்து மூடப்பட்டது அப்படின்னா அந்த தொழிற்சாலைகளை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்புக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை நிர்வாகமும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி என்ன மாதிரி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க? இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. அதனால தொழிலாளர்கள் என்னன்னா இந்த ஃபேக்டரி வந்து சஸ்பெண்ட் ஆயிருச்சுன்னா வேற ஃபேக்டரிக்கு தான் அவங்க வேலைக்கு போறாங்க. அதனால அங்க உள்ள சிஸ்டங்கள் வேற இருக்கும், இங்க உள்ள சிஸ்டங்கள் வேற இருக்கனால வந்து அவங்களுக்கும் அந்த தொழில வந்து ஈடுபாடு கம்மியா இருக்கனால வந்து இப்படி பெரு விபத்துகள் ஏற்படுகிறது. சக்தி, அதாவது முன் அனுபவம் இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சாலையிலிருந்து மாற்று தொழிற்சாலைக்கு உடனடியாக பணிக்கு சேரும் பொழுது அந்த தொழிற்சாலையுடைய தன்மை என்பதை அறிந்து கொள்வதற்கே பல மாதங்கள் ஆகும். அந்த நிலையில் சேர்ந்த அன்னைக்கு அன்றைக்கே மருந்து கலவை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு வேலைக்கு அனுப்பியது மிகப்பெரிய ஒரு விதிமுறைகளாக இருக்கிறது. கண்காணிக்க அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் அந்த தொழிற்சாலை வந்து மூடப்பட்டிருந்தால் அதில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடை வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆலை வந்து மீண்டும் திறக்கும் வரை கொடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருக்கிறது. சக்தி, பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழப்பை தடுப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாளே இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.